நாங்கள் தொழுகைக்காக நிற்கின்ற போது தக்பீர் கட்டி கொண்டோம். அதற்கு பின் ஓதல் இருக்கிறது, அதற்கு பின் சூரத்துல் பாத்தியா இருக்கிறது, அதற்கு பின் அடுத்த சூரத் இருக்கிறது. இதே வேளையில் ஒருவர் தொழுகைக்காக நின்றால் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே உள்ளத்தோடு இருப்பார்கள். எனவே நாங்கள் உள்ளத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது, தொழுகைக்கு வருபவர்கள் தக்பீரை கட்டுகிறார்கள், இப்படியே நண்பரை பார்க்கிறார், முன்னால் வருவரை பார்க்கிறார், இங்கே பார்க்கிறார், சில லைட்டை பார்க்கிறார்கள், சில மணிக்கூடை பார்க்கிறார்கள். இவ்வாறு பலருடைய பார்வையும் பல பக்கம் போகின்றது. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் நாலு ரக்காத்தை முடிப்பார், சலாம் கொடுத்து விட்டு அவர் நடந்து போகும் போது கூட நான் சலாத்தை கொடுத்து விட்டு போகிறேன் என்று புரியாமல் போய்கொண்டிருப்பார், தொழுது விட்டார். இவ்வாறான ஒரு தொழுகை அது தொழுகையில் பொருளுக்குள்ள தொழுகையாக மாறிவிடும். எனவே பார்வை அங்கே இங்கே சிதறாமல் இருப்பதை பற்றி நபிகளார் ரொம்பவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். உள்ளத்தோடு தொழ வேண்டும். நபிகளார் சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள், அந்த தாபுதல்லாக அன்னக்க தராகு, உனது ரப்பை நீ பார்ப்பதை போன்று தொழ வணங்க வேண்டும். அல்லாஹ்வை முன்னுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் நமது பார்வை, அதை போன்று பார்க்க இயலாது, அப்படி வணங்க வேண்டும். நமது காதலி முன்னுக்கு இருந்தால், புதிதாக நாம் நேசிக்கக்கூடிய காதலி இருந்தால், நாம் எப்படி கையை குத்தி அப்படியே பார்த்துக்கிட்டிருப்போம். அது பார்க்கறதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். தனதுல காதலி என்றால் அன்பு மனைவி காதலி, சரியா, நம்மளுடைய அன்பான மனைவியாக இருந்தால் அவளை பார்த்து கொண்டிருப்போம். அது அவைகளில் நாங்கள் ஊறி போகிறோம். அல்ல, ஒரு மேல் அதிகாரி இருந்தால் அவருக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருப்போம். இது சர்வ வல்லமை பொருந்திய ரப்பு தபாரக் வத்தாலாவின் முன் நாங்கள் இருக்கிற போது அவனை பார்க்கிற மாதிரி தொழ வேண்டும். பயிலம் தக்கும் தரா, நீ அவரை பார்க்கவில்லையா, அவன் உன்னை பார்க்கிறான், எனவே என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை மனதில் வைத்து நாம் தொழ வேண்டும். அப்போது எங்களை சிந்தனை எங்கும் போகக்கூடாது, தொழுகைக்குள்ளே வர வேண்டும். எங்களை சிந்தனை போகக்கூடாது என்றால் அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது. அங்கும் இங்கும் பார்க்காமல் இருப்பது என்றால் எங்களது பார்வையை நாங்கள் கீழ் நோக்கி வைத்துக் கொண்டால் போதுமானது. கீழ் நோக்கி வைத்துக் கொண்டால் எங்களது பார்வை போதுமானது. இதில் சுஜூதுடைய இடத்தைத்தான் பார்த்தார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்களில் அந்த வார்த்தை வரவில்லை. நீ சுட்டிக்காட்டிக் கொள்ள வேண்டும். சுஜூதுடைய இடத்தை நோக்கியே நபிகளாரின் பார்வை இருந்ததென்று ஆதாரமான அறிவிப்பில் அந்த வார்த்தை வரவில்லை என்றாலும் அவருடைய சிந்தனை அங்கும் இங்கும் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பார்வை கீழ் நோக்கி தான் போக வேண்டும். இங்கே சில ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், மா பாலு அக்வாமின் யர்ஃபவுன் அபுசாரஹும் இலஸ் ஸமாஈ ஃபீ ஸலாத்திஹிம். சிலருக்கு என்ன நடந்தது, இவருடைய நிலைமை என்ன, தங்களின் பார்வையை தொழுகையிலே வானத்தை நோக்கி வைக்கிறார்கள், மேல் நோக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளாருடைய வார்த்தை ரொம்ப கடினமாக இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அதை அவர்கள் தவிந்து கொள்ளட்டும், இல்லை என்றால் அவர்களுடைய பார்வை பறிக்கப்படட்டும் என்றார்கள். கண் பார்வை பறிக்கப்படட்டும், என்ன கூடாகி போகட்டும் என்ற கருத்து. அப்ப நாம மேலுக்கு முன்னுக்கு அலங்காரங்கள் இவைகளின் பக்கம் பார்க்க கூடாது. அது நபிகளாருடைய பாரிய எச்சரிக்கைக்குரிய குற்றமாகும். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி நான் கேட்டேன். திரும்பி பார்க்கறது என்பது இப்படி திரும்பி பார்க்கறதா அமெரிக்கலாம், அல்லது பார்வையை நாங்க, அதாவது இல்திபாத் என்ற வார்த்தைக்கு உடம்போடு திரும்புறதுதான் பொதுவாக சொல்லப்படும். அதே பார்வையே நாங்கள் உடம்போடு திரும்புகிற போதும் அந்த பார்வை திரும்புகிறது, அல்லது நாங்கள் கடுமையாக இப்படி பார்க்கோம், எங்களோட உடம்பு உசும்ப போடாது என்று பேணுதல் வைத்துக் கொண்டு கண்ணால நல்லா திரும்புறேன், சரியானே, அதுவும் இல்தி பார்த்து ஆகிவிடும். இதை பத்தி ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது என்ன சொன்னார்கள், அது அடியானுடைய தொழுகையிலே ஷைத்தான் அப்படியே பறிச்செடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் கையில வடம் வச்சுக்கிறேன்,
காகம் வந்து அப்படி ஓடி வந்து அப்படி பதற்றெடுத்து போகுது. இதுக்கு எஹ்திலாஸ் என்றது. இது மாதிரியாக இப்படி அடியாளுடைய தொழுகையிலே ஷைத்தான் அழுகி போறது, இந்த தொழுகையை பாழாக்குவது. அதனால் பார்வைகள் அங்குமிங்கும் செதறக்கூடாது. பார்வைகள் செதறக்கூடிய விதத்தில் நாங்கள் தொழக்கூடிய விரிப்புகளும் இருக்கக்கூடாது, பள்ளி அலங்காரம் இருக்கக்கூடாது. அதனாலதான் பள்ளிவாசலின் முன்னுக்கு அலங்காரங்கள், எங்களுடைய சிந்தனைகளை திருப்பக்கூடிய பொருள்களை வைக்கக்கூடாது. இப்ப எதை பார்த்தாலும் என்னது, அந்த டெக்ஸ்டைல், இந்த டெக்ஸ்டைல், இந்த கோல்டு ஹவுஸ் எல்லாம் இங்க இருக்கு, முன்சாப்புல தான் இருக்கு. அவர் வந்தீங்கன்னா அவருக்கு போறோம் அந்த கோல்டு, அதை போய்க்கிறீங்க. அப்ப நாம இதை நமது பள்ளிவாசல் ரொம்ப வலியுறுத்தி சொல்லலாம். ஆனாலும் சில சகோதரர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அல்லது அதை புரியாமல் அப்படி அவர் வந்து கொடுக்கிறார், இவர்கள் தொங்க விடுகிறார்கள். தயவு செய்து அவ்வாறான விளம்பர பொருள்கள், சிந்தனையை மாற்றக்கூடிய அலங்கார பொருள்களை வைக்கக்கூடாது. பாருங்கள், நபிகளார் அவரை விட போனதெல்லாம் தொழுபவர் யார்? அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தொழுகிறார்கள், ஒரு விழிப்பிலே. அதிலே சில அலங்கார வேலை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகளார் தொழுது விட்டு என்ன சொல்கிறார்கள், சகலத்தினி அலா முஹாதி, இதில் உள்ள அலங்காரம் என்னை பராக்காக்கி விட்டது. சுபஹானல்லாஹ், நபிகளார். இப்ப சில முசல்லாக்கள் இருக்குது, அந்த முசல்லாவில் காபத்துல்லா, மதீனா பள்ளி எல்லாம் இருக்கும், இந்த முசல்லா எல்லாம் போடக்கூடாது. போட்டால் என்ன நடக்கும்? நாமளும் ஒரு காபத்துல்லா கற்றவை எல்லாம் பாத்துக்கிருப்போம், தொழுகையில் நின்று கொண்டு காபாவை எப்படி பிளான் பண்ணிப்பான், சிந்தனையே மாற்றும். இது மாதிரி அதனால் நபிகளார் என்ன சொன்னார்கள், இதை அபூஜஹலிடத்தில் கொண்டு போய் போங்கள் என்று நபிகளார் அதை அந்த அந்த முசல்லாவை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இன்று பள்ளிவாசல்களில் டைல்ஸ் போடப்படுகிறது. இந்த டைல்ஸ்களிலே சில டைல்ஸ்கள் ரஃப் ஆனது, இப்ப நம்முடைய பள்ளி போட்டி காப்புல, இன்னும் சில டைல்ஸ்கள் பிளஷ். என்ன செய்து, இவர் தக்பீர் காட்டினால் முன்னால யார் போறார், சைத்தான் யார் போறார், இவர் முகம் பார்ப்பார். இந்த டைல்ஸ் போடாதீர்கள், நாங்கள் எல்லோருக்கும் சொல்கிறோம், தவிந்து கொள்ளுங்கள். ஏன்? சிந்தனையை மாற்றும். நபிகளாருடைய சிந்தனையை விட உங்களுடைய சிந்தனை அடக்கமானதா? உங்கள்கிட்ட சைத்தான் பாரலையா? நபிகளார் எனது சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய சிந்தனையே குழப்புகிறதாம் அந்த அலங்காரம் என்றால், நமது சிந்தனையை குழப்பக்கூடிய விதத்தில் அது இருக்கக்கூடாது. மொத்தத்தில் தொழுவதற்கு நின்ற அடியான் தன் ரப்போடு அவன் பேசிக்கொண்டிருக்கிற போது அவனுக்கு சிந்தனையை பிராக்காக்கக்கூடிய விதத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகிறார்கள், பள்ளிவாசலின் கிபிலா பக்கத்திலே, அவருக்கு மக்களுக்கு முன்னிலையில் முன் பக்கம் அங்கே ஒரு காரி உமிழ்ந்தது கிடந்தது, காஞ்சி. நபிகளாருடைய காலத்தில் பள்ளிவாசல் மண் பள்ளி, களிம் நிலம், தண்ணி பட்டால் அப்படியே சேராகிவிடும். இப்படியாக நம்முடைய பள்ளி மாதிரி இல்லை. அப்ப நபிகளார் என்ன சொன்னார்கள், தொழுது முடித்த பின் உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றார், அவர் இன்னல்லாஹ குபல வஜிஹி, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய முகத்தின் பக்கம் இருக்கிறான், அல்லாஹ் தனக்கு முன்னால் இருக்கிறான். எனவே அவர் தொழுகையிலே தன் முகத்தின் பக்கம் துப்ப வேண்டாம். காரல் வந்தால் என்ன செய்வார்கள், ஒரு விரிப்பு இருந்தால் அல்லது ஏதாவது இப்பதான் ரிஷு எல்லாம் இருக்குது அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக் கொள்வது நூதனமான முறையில், பிரச்சனை இல்லை. பள்ளிக்குள்ள இப்ப துப்பினால் அசிங்கமாயிரும். அந்த காலத்தில் செய்வார்கள், நடு முன்னுக்கும் துப்ப வேண்டாம், வலது பக்கம் துப்ப வேண்டாம் என்றால் இரண்டு காலுக்கிடையில துப்பி விட்டு பின்னர் அதை அப்படியே எடுத்து விடுவது. தொழுது முடிந்தது, இப்ப துப்பினால் என்ன நடக்கும், ஆயிரம் பிரச்சனை வரும். அதனால் நாங்கள் பள்ளியை அசிங்கப்படுத்தாமல் இருப்பதற்காக எதையாவது வைத்துக் கொண்டால் அது பொருத்தமாகும். காரல் வந்துவிட்டு வெளியிலே வந்துவிட்டது, இருப்பதையெல்லாம் தொண்டைக்குள் இருப்பதை காரைக்கார் இருப்பதல்ல, வெளியிலே வந்துவிட்டது, அதை விழுங்குவதற்கு அசிங்கம். குறைந்தபட்சம் அதுக்கு முடியாதா, கையில் எடுத்து அப்படியே பொக்கெட்டுக்குள் போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடை அசிங்கப்பட்டால் பரவாயில்லை, பள்ளியை அசிங்கப்படுத்தாதீர்கள். அந்த மாதிரி செய்து கொள்வது. எனவே நாங்கள் தொழுகையில்
எங்களுடைய சிந்தனைகள் செதறாத முறையிலே அந்த தொழுகை அமைவதற்கு ஏற்ற வகையில் தொழுகைக்கான இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வது அவசியம். பார்வைகள் எப்போதும் அல்லாஹ்வை பயந்ததாக இருக்கக்கூடிய விதத்தில் இருந்து கொள்ளட்டும்.